அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காணப்போவது ஒரு திகில் கதை, சொர்க்கபுரியின் விடியல். மாலையில் கதிரவன் மறைய தொடங்கிய நேரம் மக்கள் அனைவரும் வீடுகளுக்குள் தஞ்சம் புகுந்தனர். இருள் சூழ்ந்தது. நேரம் ஆக ஆக அனைவர் மனதிலும் அச்சம் குடிகொண்டது. இன்று காவலாளி ஒருவன் வீட்டின் கதவு தட்டப்பட்டது. வீடு முழுவதும் மல்லிகையின் மனம் ஜல் ஜல் என்ற சப்தம் ஆரம்பமானது. நேரம் ஆக ஆக சப்தம் அதிகமானது. பயத்துடனே காவலாளி, யாரது கதவை தட்டுவது என்றான். பதில் ஏதும் வரவில்லை. மாறாக கதவை தட்டும் ஓசையும் சலங்கை ஒளியுமே அதிகமாக கேட்டது. காவலாளியும் அவனது தந்தையும் மட்டுமே அந்த வீட்டில் இருந்தனர். விளக்குகள் ஒவ்வொன்றாக அணையத் தொடங்கியது. வீடு முழுவதும் இருள் மட்டுமே. பெண்ணின் சிரிப்பு சத்தமும் இப்போது சேர்ந்து கொண்டது. அவர்களுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. என்ன ஆனாலும் சரி, கதவை மட்டும் திறக்கக்கூடாது என்ற முடிவுடன் இருந்தனர். அப்பொழுது எங்கிருந்தோ ஒரு வெளிச்சம் வந்தது. அவர்கள் கண்ணை கூசச் செய்தும் அவர்கள் கண்ட காட்சி இரத்தத்தை உறைய வைத்தது. ஒரு நிமிடம் இதய துடிப்பே நின்றுவிடும் போலிருந்தது. கோரப்பற்கள், கருத்த உருவம், நாக்கு வெளியே தொங்க அதிலிருந்து உமிழ்நீர் சொட்டு கொண்டிருந்தது. கண்கள் பார்க்கவே பயங்கரமாக இரத்த சிவப்பு நிறத்தில் இருந்தன. அந்த ஆறு கண்களும் அவர்களையே முறைத்து பார்த்து கொண்டு அருகில் நெருங்கி நெருங்கி வந்தன. முடிவில் ஒரே பாய்ச்சலாக பாய்ந்தன. பேரிரைச்சலுடன் அன்று இரவு முடிவுக்கு வந்தது. பொழுது புலர்ந்தது. கதிரவன் கிழக்கே உதித்தான். நாட்டு மக்கள் அனைவரும் காவலாளி வீட்டின் முன் திரண்டனர். காவலாளியும் அவர் தந்தையும் ஒரு கால் துண்டிக்கப்பட்ட நிலையில் இறந்து கிடந்தனர். வேறு எங்கும் காயங்கள் இல்லை. மூன்று ஓநாய்களின் பாதங்களும் தென்பட்டன. இது அந்த நாட்டில் நடந்த ஆறாவது கொலை. இதற்கு மேலும் மக்கள் அமைதி கக்க முடியாது என்ற எண்ணத்திற்கு வந்தனர். மன்னரிடம் சென்று முறையிட்டனர். இத்தனை நாட்கள் ஏன் என்னிடம் கூறவில்லை என்று கோபத்துடன் கேட்டான் மன்னன். மக்கள் வாய் பேச முடியாத சூழ்நிலையில் மௌனம் சாதித்தனர். மன்னன் உடனே காவலை அதிகப்படுத்தினான். மேலும் இரவு நேரத்தில் தானே நேரில் சென்று நடப்பதை கண்டறிய முற்பட்டான். இரவு வந்தது. ஒரு பெண்ணின் அழுகுரல் மட்டுமே முதலில் கேட்டது. அழுகுரல் கேட்கும் திசை நோக்கி மன்னன் சென்றான். காட்டினுள் வெகு தூரம் சென்ற பின் அழுவது யார் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. இறுதியில் வழி தெரியாது நடுக்காட்டில் நின்றான். இரவு பொழுது அங்கேயே கழிந்தது. காலையில் நாட்டில் இன்றும் ஒரு பெண் கொல்லப்பட்டிருந்தாள். செய்தி அறிந்த மன்னன் தன்னை யாரோ திசை திருப்பி விட்டு இங்கே கொலை செய்துள்ளனர் என்பதனை ஒருவாறு யூகித்தான். இதற்கு ஏதோ ஒரு பின்னணி இருக்க வேண்டும். இத்தனை கொலைகள் நடந்தும் தனக்கு ஏன் தாமதமாக செய்தி தெரிவிக்கப்பட்டது? இறந்தவர்களின் உடல்களை மக்கள் உடனேயே எரித்து விடுகின்றனர். மன்னனாகிய நான் வரும் வரை கூட அவர்கள் காத்திருப்பதில்லை. ஏதோ மர்மம் உள்ளது. அதை முதலில் கண்டுபிடிக்க வேண்டும் என்று எண்ணிக் கொண்டிருக்கையில் அறையினுள்ளே அரசி நுழைந்தார். அரசே, என்ன ஆனது தங்களுக்கு? திருமணமாகி 2 ஆண்டுகள் ஆகியிருந்தாலும் இன்று வரை தாங்கள் என்னுடன் சிரித்து பேசி பழகியதில்லை. இருந்தபோதிலும் உங்கள் மனதை புண்படுத்தும் விதமாக நான் எந்த கேள்வியும் இன்றளவும் தங்களிடம் கேட்டதில்லை. ஆனால் தற்போது தாங்கள் மிகவும் வருத்தத்துடனும் கலக்கமாகவும் உள்ளீர்கள். நீங்கள் இவ்வாறு இருக்கையில் என்னால் எவ்வாறு அமைதியாக இருக்க முடியும்? என்னவென்று கூறுங்கள் என்றாள் மதுகேசினி. என்னை எதுவும் கேட்காதே. இன்னும் 2 நாட்கள் பொறுத்திரு. நான் அனைத்து விவரங்களையும் கூறுகிறேன் என்று கூறிவிட்டு அமைச்சரை காண மன்னர் விரைந்தார். அமைச்சரை மிகவும் ரகசியமாக மன்னர் சந்தித்து அரசு பரிபாலனை 2 நாட்கள் கவனித்துக் கொள்ளவும் தான் இல்லாத யாரும் அறிந்து கொள்ளக்கூடாதெனவும் கேட்டுக்கொண்டார். மாறு வேடமிட்டு மக்களுடன் மக்களாக மாறி ஒரு முதியவரின் குடிலை அடைந்தார். தம்பி, நீ மிகவும் சோர்வாக உள்ளாயே. பார்த்தால் பெரிய இடத்து பிள்ளை போல் தெரிகிறது. ஆனால் தற்போது பழையது மட்டுமே உள்ளது. உண்பாயா என்று கேட்டார் முதியவர். மிகவும் நன்றி ஐயா. நான் பக்கத்து நாட்டிலிருந்து வருகிறேன். இன்று இரவு இங்கிருந்து புறப்பட்டு விடுவேன். உணவு மிகவும் அருமையாக உள்ளது என்று கூறிக்கொண்டே அந்த உணவை மன்னர் உண்டார். முதியவர் பரபரப்புடன், வேண்டாம் தம்பி, வேண்டாம். இந்த நாட்டில் யாரும் இரவில் வெளியே வரமாட்டார்கள். நீ இரவு இங்கேயே தங்கிக்கொள், விடிந்தவுடன் செல்லலாம் என்றார். ஏன் ஐயா என்று கேட்ட மன்னரிடம் அந்த முதியவர், அது இந்த நாட்டிற்கு ஏற்பட்ட சாபம் என்று கூறி கண்ணீர் சிந்தினார். ஐயா, சற்று விளக்கமாகத்தான் கூறுங்களேன் என்று கூறிய மன்னனிடம் முதியவர் அந்த கதையை கூறத் தொடங்கினார். தம்பி, இந்த நாடு சொர்க்கபுரி என்ற பெயருக்கு ஏற்றவாறு ஒரு காலத்தில் சொர்க்கபுரியாகத்தான் இருந்தது. அரசனும் அரசியும் மக்கள் மீது மிகவும் அன்பாக இருந்தனர். மக்கள் அவ்வாறே பெற்ற தாய் தந்தரை போலவே அவர்களை பாவித்தனர். அவர்களுக்கு பிறந்த குழந்தைதான் ரட்சகுமாரன்.
மிகவும் கம்பீரமான தோற்றமும் வசீகரிக்கும் அழகும் நிறைந்த ராஜகுமாரனாக நாட்டை வள வந்தான். மிகவும் திறமைசாலி, தன்னிகரற்ற வீரனும் கூட. ஒரு நாள் ராஜகுமாரன் வீதி உலா வந்தபோது கோவிலில் நாட்டியம் ஆடிக்கொண்டிருந்த ரஞ்சினி என்ற மங்கையை கண்டான். அவளின் அழகும் நாட்டிய கலையின் பாவமும் அவனை கவர்ந்தது. இருவருக்கும் காதல் உண்டானது. ரஞ்சினி ரம்யமான தோற்றம் கொண்டவள். நீண்ட அடர்த்தியான கருங்கூந்தல், வகுடியெடுத்த நெற்றியில் ஆடிக்கொண்டிருக்கும் நெற்றி சுட்டி, புன்னகை பூத்த உதடுகள், மையிட்ட விழிகள், அம்பு போன்ற புருவம், பார்ப்பவரை கவரச் செய்யும் பார்வை, அடுத்தவர் மனதை புண்படுத்தாத வார்த்தைகள், அன்பே உருவான முகாமைப்பு, அனைவரும் விரும்பும் பெண்ணாக விளங்கினாள் அவள். செய்தி மன்னர் காதுகளுக்கு எட்டியது. அனைவரும் விரும்பும் அவளை மன்னரும் அரசியும் ஏனோ விரும்பவில்லை. அவள் தந்தையை அழைத்து மன்னர் பேசினார். முடிவில் இந்த நாட்டை விட்டே போகும்படி கூறினார். இந்நிலையில் பக்கத்து நாட்டு அரசன் போர் புரிய அரைக்குவோல் விட்டான். இச்சூழலை பயன்படுத்திக் கொள்ள விரும்பிய மன்னர் மகனை போருக்கு அனுப்பினார். இதை எதையுமே அறியாத ராஜகுமாரன் மன்னரின் ஆணைக்கிணங்கி போருக்கு சென்றான். ரஞ்சினி தன் மனதை மாற்றிக்கொள்வதாக இல்லை என்று அறிந்த மந்திரி அம்மனின் சிலம்பை திருடியதாக ரஞ்சினி மீது பொய்க்குற்றச்சாட்டினை கூறினார். நாட்டியக்காரியான ரஞ்சினி இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. என்னதான் பிடிக்காதவளாக இருந்தாலும் நீதி தவறி தீர்ப்பு வழங்க விரும்பாத மன்னன் உண்மையை கண்டறிய 5 நாட்கள் கழித்து தீர்ப்பு வழங்குவதாக கூறி அவையை ஒத்தி வைத்தான். மந்திரி மக்களிடையே வதந்தியை பரப்பினான். மக்கள் மனதில் ரஞ்சினி மேல் வெறுப்பு உண்டாகும்படி செய்தான். அன்று இரவு அவள் வீட்டிற்கு தீ வைத்தான். அதில் தந்தையும் மகளும் இறந்தனர். எரிந்த பாகங்களை ஓநாய்கள் உண்ணட்டும் என்று காட்டில் வீசி எறிந்தான். மந்திரி மகிழ்ந்தான். செய்தி கேட்டவுடன் இளவரசர் இறந்து விடுவார், பின் வாரிசு இல்லாத அரசை கைப்பற்றுவது சுலபம் என்று எண்ணிக்கொண்டிருந்தான். ஆனால் சில நாட்களிலேயே ரத்தம் கட்கி படுக்கை அறையிலேயே இறந்து கிடந்தான். அவன் கால் ஒன்று வெட்டப்பட்டிருந்தது. மக்கள் உண்மையை உணர்ந்தனர். மன்னர் தாம் செய்த தவறாலேயே ஒரு குடும்பம் இறந்தது என்ற குற்ற உணர்ச்சியால் படுத்த படுக்கையானார். ஆனால் இந்த செய்தி ராஜகுமாரனுக்கு தெரிந்தால் அவன் வாழ்வு என்ன ஆகும் என்றெண்ணி வெற்றி வாகை சூடிய அவனுக்கு தோற்ற நாட்டு மன்னனின் மகளை திருமணம் செய்வதுதான் முறை என்று கூறி திருமணத்தையும் முடித்தார். சிறிது நாட்களிலேயே அவரும் அரசியும் இறந்துவிட்டனர். அரசாங்க வேலையில் மட்டுமே கவனம் செலுத்தும்படியாக மற்ற அமைச்சர்கள் அவனை பார்த்து கொண்டனர். ரஞ்சினியை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும் போதெல்லாம் அரண்மனையை விட்டு வெளியே வர முடியாதபடி செய்தனர் அமைச்சர்கள். அரசரின் வேண்டுகோளுக்கிணங்கு ஏதோ ஒன்றை செய்து ராஜகுமாரனை தடுத்தனர். சில ஆண்டுகள் சென்றால் ரஞ்சினியை மறந்து விடுவான் என்ற எண்ணத்திலேயே அரசர் அமைச்சர்களிடம் இவ்வாறு ஒரு வேண்டுகோளை விடுத்துவிட்டு இறந்திருந்தார். ஆனாலும் ராஜகுமாரன் மன அமைதியை அடையவில்லை. ஒற்றர்கள் வைத்து ரஞ்சினியின் நிலை அறிந்து வர ஏற்பாடு செய்தான். அவர்கள் கூறியது என்னவோ, ரஞ்சினி நம் நாட்டிலேயே இல்லை என்பதுதான் என்று அந்த முதியவர் கதையை கூறி முடித்தார். அப்படி என்றாலும் 2 வருடங்கள் இல்லாமல் இப்பொழுது மட்டும் இக்கொலைகள் சம்பவிக்க காரணம் என்ன என்று வினவினான் ராஜகுமாரன். இந்த 2 வருடங்களில் நம் தற்போதைய மன்னர் நம் நாட்டில் இருந்தது சில நாட்கள் மட்டுமே. அதுவும் அரண்மனையின் உள்ளேயே இருந்தார். அதிக நாட்கள் அவரின் மாமனார் வேண்டுகோளுக்கிணங்க நம் அண்டை நாட்டிலேயே இருந்தார். தற்போதுதான் முழுமையாக நாடு திரும்பியுள்ளார். மன்னருக்கு உண்மையை தெரியப்படுத்தவே, அதுவும் இந்த நாட்டு மக்கள் வாயிலாகவே உண்மையை தெரியப்படுத்த ரஞ்சினி விரும்புகிறாள். ஆனால் இந்த உண்மையை கூறுவதால் எங்கே ராஜகுமாரன் இறந்து விடுவாரோ என்று மக்கள் மௌனம் சாதிக்கின்றனர் என்று கூறி முடித்தார் அந்த முதியவர். பொழுதும் புலர்ந்தது. மன்னர் அரண்மனையை நோக்கி விரைந்தார். பெரிய யாகத்திற்கு ஏற்பாடு செய்தார். ரஞ்சினியை தெய்வமாக நினைத்து வணங்கினார். ரஞ்சினி காட்சியளித்தாள். மக்கள் மந்திரியின் சூழ்ச்சியாலே அப்படி ஒரு பாதகத்தை செய்தனர். என்னுடைய நலன் கருதியே என்னிடமிருந்து உண்மையை மறைத்தனர். குற்றம் புரிந்தவன் நானே, காதலித்தவளை காக்க தவறியவன் நானே, எனக்கு தண்டனை கொடு, அவர்களை மன்னித்து விடு என்று கூறி யாக குண்டத்தில் குதித்தான் மன்னன். அப்பொழுது மலை பொழிந்தது, தீ அணைந்தது. எனக்காக உயிரை தியாகம் செய்ய எப்போது துணிந்தீரோ அப்போதே உணர்ந்து கொண்டேன் உன் காதலை. என்னவரின் மனதில் இருந்து எப்பொழுதும் நான் மறையவில்லை என்பதே எனக்கு போதும். உண்மையை உணர்த்தவே இவ்வாறு செய்தேன். மக்கள் மனம் குளிர ஆட்சி புரிவாயாக, நாடு செழிக்கட்டும் என்று கூறி மறைந்தார். மக்கள் தம் செயலுக்காக மனம் மறந்தினர். சொர்க்கபுரி மீண்டும் பழைய நிலையை அடைந்தது. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி.